நேத்திக்கு எங்க வீட்டு பக்கத்துல புக் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அந்த ஈவென்ட் நடக்கிற இடத்துல பார்க்கிங் இல்லாதனால ஃப்ரீ ஷட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உங்களே ஒரு நாலு இடம் சொன்னாங்க, அதுல எது நமக்கு பக்கமோ அங்க போய் காரை பார்க் பண்ணிட்டா இந்த ஷட்டில் வந்து நம்மள ஈவெண்ட் கூட்டிட்டு போகும். இந்த புக் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட், மக்கள் எல்லாரும் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்க அமெரிக்கா வந்ததுல இருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி பஸ்ல போறது. பஸ்ல ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரதே ஒரு தனி ஃபீல் தான். பஸ் ஏறி ஒரு 5 மினிட்ஸ்ல ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஃபெஸ்டிவலுக்கு உள்ள போனோடனே ஹெல்ப் டெஸ்க் இருந்தது, அந்த இடத்துல மேப் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மேப்ல எந்த ஆத்தரோட புக் எங்க இருக்குன்ற டீடைல்ஸ் இருந்தது. நிறைய புக் ஸ்டால்ஸ் இருந்தது. புக்ஸ் மட்டும் இல்லாம சில இடத்துல அந்த புக் எழுதின ஆத்தரும் அங்கே இருந்தாங்க. அங்க வர கிட்ஸ் எல்லாருக்கும் புக் படிக்கிறனால என்னெல்லாம் பயன், என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் இந்த ஏஜ்ல படிக்கலாம்ன்ற அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஸ்கூல் பஸ் வந்தது. ஸ்கூல் பஸ் பார்த்தோன்னே என் பொண்ணு ரொம்ப குஷி ஆயிட்டா. ஸ்கூல் பஸ் குள்ளே 4 கேமரா, ஏசி, ஹீட்டர், ஸ்பீக்கர், 2 எமர்ஜென்சி எக்ஸிட், வீல் சேருக்குன்னே தனி வசதி எல்லாம் இருந்தது. பல வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ல போனது எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தது.